மனித உரிமை வார்த்தையை பயன்படுத்த தடையா என்கிற கருத்தரங்கை மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பின் சார்பாக ஒருங்கிணைத்து அதற்கான தலைமை பொறுப்பை ஏற்று இந்த நிகழ்வினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய தந்தை பெரியார் திராவிடக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் கு ராமகிருஷ்ணன் அவர்களே, இன்னும் இந்த நிகழ்ச்சியிலே துவக்க உரையாக இந்த பெயரை ஏன் பயன்படுத்தக்கூடாது என்ற அந்த வரலாறு வந்த செய்தியை இங்கே உங்களுக்கு முன் தெளிவாக எடுத்து உரைத்திருக்கக்கூடிய மக்கள் கண்காணிப்பகத்தினுடைய பொறுப்பாளர் மரியாதையை கூறிய வழக்கறிஞர் ஹென்றி தீபன் அவர்களே, இன்னும் எனக்கு பிறகு இங்கே கருத்துரை வழங்கவிருக்கக்கூடிய ஆதித்தமிழர் பேரவையுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் அரியமான் அவர்களே, இன்னும் தேசிய செயலராக அங்கம் வைத்து மக்கள் சிவில் உரிமை கழகத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் தோழர் பாலமுருகன் அவர்களே, யுகே சிவஞானம் அவர்களே, வெண்மணி அவர்களே, அஸ்திரப்பள்ளி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே நன்றுரையாற்ற இருக்கக்கூடிய சுர்ஜித் அவர்களே, இன்னும் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்கள் மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பு இயக்கத்தில் அங்கம் வகிக்கக்கூடிய அனைத்து இயக்கத்தினுடைய தோழர்களே, இன்றைக்கு இந்த மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பு என்ற ஒரு பரிணாமத்தில் இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய இயக்கங்கள், ஏற்கனவே கல்வி பாதுகாப்பு கூட்டமைப்பு, ஜாக் கூட்டமைப்பு, அதனை தொடர்ந்து இன்றைக்கு மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பு என்று இன்றைக்கு தமிழகத்திலே அறம் சார்ந்த உரிமை சார்ந்த ஒடுக்கப்பட்ட அநீதிக்கு உள்ளாக்கப்படுகிற மக்களுக்கான உரிமை எல்லா தளங்களிலும் ஒருங்கமைந்து செயல்பட்டிருக்கக்கூடிய இந்த அமைப்புகள் தான் இன்றைக்கு அடுத்த கட்ட ஒரு பரிணாமமாக இந்த நிகழ்ச்சி முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இன்றைக்கு 2 மாதங்களுக்கு முன்பாக தமிழகத்தினுடைய தலைமை தமிழகத்தினுடைய காவல்துறை தலைவர் அவர்கள் திரு சைலேந்திர பாபு அவர்கள் எதற்காக இந்த மனித உரிமை என்கிற பெயரை பயன்படுத்தக்கூடாது என்கிற செய்தியை குறித்து வழக்கறிஞர் ஹென்றி தீபன் அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் NCHRO நேஷனல் கான்ஃபெடரேஷன் ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷனுடைய ஒரு என்கவுண்டர் சம்பந்தப்பட்ட போலி படுகொலை நிகழ்வுடைய அந்த அவர்கள் வெளியிட்ட அந்த கருத்தின் அடிப்படையை ஒட்டித்தான் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் என்கிற செய்தியை சொல்லியிருக்கிறார். அதே போல தான் பேசுகிற போது அவர் தனது கருத்திலே கோவையில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் திரு சைலேந்திர பாபு அவர்களை நன்கு தெரியும், அதற்குள் நான் போக விரும்பவில்லை என்ற செய்தியும் சொல்லியிருந்தார். அது என்ன விஷயம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் எல்லோருக்கும் தெரியும், ஒரு மார்வாடி சமூகத்தை சேர்ந்த ரித்தின் முஸ்கின் என்று சொல்லக்கூடிய இரு சிறுவர் சிறுமியர்களை பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமாக கொலை செய்தார் என்று சொல்லப்பட்ட நபரை இங்கே அவர் ஆணையாளராக இருக்கிற போது தெளிவான ஒரு போலி படுகொலை நடத்திய விவகாரம் கோவைவாழ் மக்களுக்கு நன்கறிந்த ஒரு விஷயம். எனவேதான் அதற்குள் நான் போகவில்லை என்று சொல்லி கடந்து போனதை நம்ம செய்தியை பார்க்கிறோம். எனவேதான் NCHRO நிகழ்வும் சரி, கோவையில் நடந்த அந்த போலி படுகொலையும் சரி, தமிழகத்தில் பரவலாக இந்த சாத்தான் குல கொலைகளும் சரி, இன்னும் பல மோதல் படுகொலைகள் போலி மோதல் படுகொலைகள் இவைகளில் காவல்துறையினுடைய கரங்கள் அதிலே உயர்ந்திருப்பதை இன்றைக்கு யார் சுட்டி காட்டுவார்கள்? இந்த நிகழ்ச்சியானது இந்த நாளானது கோவையில நடந்த சிறுபான்மை முஸ்லிம்களுக்கு எதிராக 19 பேரை குருவி சுடுவது போல காவிகளும் காக்கிகளும் கைகோர்த்து சுடப்பட்ட நாள், கலவரத்தை நடத்தப்பட்ட நாள், அந்த நாளுடைய ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சியை இப்பொழுது நாம் இங்க நடத்தி கொண்டிருக்கிற நினைவேந்தல் இந்த நிகழ்ச்சியை போல ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சியை இன்றைக்கு நடத்த திட்டமிட்டதற்கு எதிராக இன்றைக்கு கோவையில் இருக்கக்கூடிய காவல்துறை 10ஆம் தேதி வரைக்கும் எந்த விதமான அனுமதியும் இல்லை என்ற தடை உத்தரவை போட்டிருக்கிறார். டிசம்பர் 10 வரைக்கும்
ஏன் இந்த வார்த்தையை மட்டும்தான் பயன்படுத்துவதற்கு தடையா, அல்லது மனித உரிமைகளை பேசுபவர்கள் இனிமேல் இருக்கக்கூடாது, அத்தகையவர்கள் எந்த குரலையும் எழுப்பக்கூடாது, அந்த குரல்களையும் அந்த இயக்கத்தையும் முடக்கி விட வேண்டும் என்று என்ன விரும்புகிற பாரதிய ஜனதா சங்க பரிவார ஆட்சியாளர்களுக்காக வெஞ்சாவரம் வீசக்கூடிய வேலையைத்தான் காவல்துறை தலைவர் திரு சைலேந்திர பாபு அவர்கள் முன்னெடுக்கிறார்களா என்கிற ஐயப்பாடு இன்றைக்கு தமிழகத்திலே போராடுகிற மக்கள் உரிமைகளுக்காக இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் இயக்கங்களுக்கும் இந்த கேள்வி தானாக எழுகிறது. இன்னைக்கு பாருங்க, இந்த 29ல காவலர் செல்வராஜ் அவர்கள் நியாயமின்றி கொல்லப்படுகிறார். அப்படி கொல்லப்பட்ட நபரை இஸ்லாமியர்களுடைய தலைவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அதில் சம்பந்தப்பட்ட நபர்களை நேரடியாக காவல்துறையிடம் ஒப்படைக்கிறார்கள். ஒப்படைக்கும் கூட காவல்துறை சேர்ந்த 100க்கு மேற்பட்டவர்கள் தருணாவிலே ஈர்ப்படுகிற அந்த நிகழ்ச்சியிலே அர்ஜுன் சம்பத் உட்பட அதிரடி ஆனந்தன் மூகாம்பிகை மணி என்று சொல்கிற இந்து முனையினுடைய கும்பல்களை எல்லாம் அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்கிறார்கள். காவல்துறையோட போராட்ட களத்தில் பாசிச சக்திகள் பங்கேற்று கிட்டத்தட்ட அதிலே உயரதிகளாக இருக்கக்கூடியவர்கள் கட்டளைக்கு காவல்துறையில் இருக்கிற யாரும் இணங்கவில்லை என்று பிசிஎல் நடத்திய கோவை குண்டுவெடிப்பு நிகழ்ச்சிக்கும் அதற்கு முன்பாக நடந்த நவம்பர் கலவரத்துல பிசிஎல்லுடைய அறிக்கையில தெளிவாக சொல்கிறார்கள், மேல இருக்கிற காவல்துறை அதிகாரிகளுக்காக யாருமே கட்டுப்படல, கட்டுப்பாட்டை மீறிதான் அன்றைக்கு இருந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் மாசாணி முத்து, எஸ்ஐ மாரிமுத்து, எஸ்ஐ ராஜா சீனிவாசன், அதே போல எஸ்ஐ சந்திரசேகர் முத்து சந்திரசேகர், அதே போல இன்ஸ்பெக்டராக இருந்த முரளி, இவர்கள் எல்லாம் உயர் அதிகாரிகளுக்கு எந்த விதமான கட்டுப்படுதலும் இல்லாமல் அன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கலவரத்தை நடத்துவதற்கு தலைமையேற்று நடத்தினார்கள் என்ற கருத்துக்கு வலு சேர்க்கும் விதமாக பிசிஎல்லுடைய அறிக்கையில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. ஆனால் கோகுலகிருஷ்ணன் அறிக்கையை அன்றைக்கு கலைஞர் அவர்கள் கருணாநிதி அவர்கள் ஏற்படுத்திய கோகுலகிருஷ்ணன் அறிக்கை, முஸ்லிமினுடைய சொத்து 1000 கோடி ரூபாய்க்கு சேதமாக்கப்பட்டது, தங்களுடைய கடைகளை நடைபாதை கடைகளை காவல்துறையை எரித்துக் கொண்டிருக்கிறார்கள், கடைவீதியில் இருக்கக்கூடிய அங்காடிகளை உடைத்து பொருள்களை களவாடி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி இஸ்லாமியர்களுக்கு தெரியப்பட்டு கடை தெருவை நோக்கி வீதிக்கு வந்தவர்களை இதே கோட்டமேடு என்று சொல்லப்படுகிற இந்த பகுதியினுடைய சுத்தி தெருக்களை எல்லாம் முழுவதுமாக பிளாக் பண்றாங்க. எங்கிருந்து பிளாக் பண்றாங்க? உக்கடம் பெருமாள் கோயில் வீதி, அதே போல டவுன்ஹால் பகுதி, அதே போல ராயல் தியேட்டரை ஒட்டி இருக்கக்கூடிய கோட்டைமேடு நுழைவாயில் இருக்கக்கூடிய இந்த 4 பகுதிகளிலும் காவல்துறையுடைய வாகனத்தை நிறுத்தி கோட்டைமேடு உட்பகுதியிலிருந்து தங்களுடைய பொருட்கள் சூறையாடப்படுகிறது, கடைகள் எரிக்கப்படுகிறது என்று கடைவீதி நோக்கி வந்தவர்களை 4 எல்லையில் இருந்து காவல்துறை வாகனத்திலிருந்து உள்ளிருந்தே சொல்றாங்க. அப்படி துப்பாக்கி சூடு நடத்தப்படுகிற போது 50 அடி 100 அடிக்கு அந்த பக்கமாக இருக்கிற ஒவ்வொருவருடைய தலைகளிலும் மார்களையும் குண்டு மாறு. இந்த பிசிஎல்லுடைய அறிக்கையில கூட பிளவரையில் சுட்டுக் கொல்லப்பட்டவருடைய போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல எங்க சுடப்பட்டாங்கிற தகவலை தெளிவான முறையில போட்டாங்க. ஆனா இவ்வளவு பெரிய 1000 கோடி ரூபாய் சொத்தை மிகப்பெரிய அளவிலே சூறையாடப்பட்டு நஷ்டத்துக்கு உள்ளாக்கப்பட்டு முஸ்லிம்களை அவருடைய பகுதியிலிருந்து வெளியே வருவதற்கு முன்பாக அவர்கள் போலீஸை தாக்கினார்கள், அதனால் சுட்டோம் என்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தி சிடி தண்டமாணி அவர்கள் எம்எல்ஏ அவர்களை தாக்கி திமுக அங்க வைக்கக்கூடியவர்களை தாக்கி அன்றைக்கு நடத்தின அத்தனை வழக்குகளும் சம்பந்தப்பட்டிருக்கிற அர்ஜுன் சம்பத்தை எல்லாம் அடையாளம் தெரியாத நபர்கள், அடையாளம் தெரியாத நபர்கள் என்று பீவன் காவல் நிலையத்திலே 371 வழக்குகளில் அநேகம் அந்த வழக்குகளை எஃப்ஐஆர் பதிவு செஞ்ச வழக்குகளை அடையாளம் தெரியாத நபர்கள் என்று சில கால சிறைவாசியோடு இன்றைக்கு வெளியிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பாருங்க. அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்கள் கூட தன்னுடைய உரையில பேசுகிற போது இன்றைக்கு கோவை குண்டுவெடிப்புடைய கைதியினுடைய நிலைகளை குறித்து சொன்னார். இன்றைக்கு பார்க்கக்கூடிய நேரத்திலே குண்டுவெடிப்பு கைதி விஷயத்துல இன்றைக்கு தமிழக அரசு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் விடியந்தர போராளி என்று சொல்லி இன்றைக்கு ஒட்டுமொத்த சிறுபான்மை சமூகத்துடைய வாக்குகளை பெற்றிருக்கிறார். அது இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுடைய இன்னும் மனித உரிமைக்காக போராடுகிற தமிழகம் தெளிவு இருக்கிற அனைத்து இயக்கங்களும் இன்னும் மக்களுக்காக பாசிச சக்திகளுக்கு எதிராக போராடுகிற எல்லா தரப்பு மக்களும் மனித உரிமை என்ற சொல்லை யாரும் கூறக்கூடாது என்கிற ஒரு நிலையை
வாய்ப்பளித்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.